to my channel. வணக்கம். நிக அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது கிராம மக்களின் அடிப்படை தேவைகளை உடனடியாக தீர்வுக்கு கொண்டு வரும் வகையில் மக்களை தேடி சட்டமன்ற உறுப்பினர் என்ற நிகழ்ச்சி நெல்லை நாங்குநேரி தொகுதியில் நடைபெற்றது. நெல்லை நாங்குநேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் பொதுமக்களிடமிருந்து குறைகளை கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கினார். அந்த வீடியோ தான் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை பதிவு செய்யுங்க. 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ரூபி மனோகரன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் அரசு மருத்துவமனை திருக்கன்குடி சீனிவாசன் சேவைகள் அறக்கட்டளை சார்பில் இலவச கண் பரிசோதனை மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் நெல்லை நாங்குநேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் கலந்து கொண்டு கிருஷ்ணாபுரம் நெசவாளர் காலனி மக்களுக்கான குறைகளை கேட்டறிந்தார். அவர்களுக்கான கண் பரிசோதனை முகாம் மற்றும் இரத்த பரிசோதனை முகாமையும் துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களின் குறைகளை கேட்டறிந்த அவர் அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக அவர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நொச்சிக்குளம் காங்கிரஸ் தலைவர் முத்து கென்னடி, நொச்சிக்குளம் பஞ்சாயத்து தலைவர் வேலம்மாள், சபரி டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் சீனிவாசன், துணைத்தலைவர் அமராவதி கண்ணன், வார்டு உறுப்பினர் ஆனந்தி, பேச்சி ராதா, முத்துக்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இதனைத் தொடர்ந்து நான்குநிலை சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார். அந்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். நாங்குநேரி தொகுதியில் மக்களை தேடி சட்டமன்ற உறுப்பினர் என்ற ஒரு திட்டத்தோடு கிராமம் கிராமமாக சென்று மக்கள் பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கிராமத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மகளிர்களை சந்தித்து அந்த கிராமத்திலே இருந்து அவர்களுடைய மதிய உணவு அருந்தி அவர்களுடைய குறைகளை கேட்டு அரசு அதிகாரிகளை வரவைத்து அந்த இடத்திலேயே அதற்கான ஒரு தீர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு முயற்சியிலே நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நெச்சிக்குளம் பஞ்சாயத்தில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஒரு சிறப்பான ஏற்பாடு, ஏழை எளிய வயதானவர்களுக்கு ஐ கேம்ப் கண் சிகிச்சை முகாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். மட்டுமில்லாமல் அவர்களுக்கு மதிய உணவு நலத்திட்ட உதயங்கள் ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ஒரு 2 மாத காலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது புதுசு கிடையாது. இது வந்து ஒவ்வொரு கிராம கிராமமும் போயிட்டு வரதில் இது ஒரு 10வது நிகழ்ச்சி இது நடந்துகிட்ருக்கோம் இன்றைக்கி இந்த நெச்சிக்குளத்தில். இதில் வந்து நல்ல வரவேற்பு இருக்குது. மக்கள் அதை வந்து நிறைய பேர் சட்டமன்ற உறுப்பினரை பார்க்கல அப்படின்ட்டுருக்கோம். வயதானவர்கள் இன்றைக்கி குழந்தைகள் முதல் வயதானவர்களை வரை சட்டமன்ற உறுப்பினரை நேரடியாக பார்த்து அவர்களுடைய குறைகளை சொல்லும்போது இன்றைக்கி கூட காலையில் ஒரு வயதான அம்மா வந்து அவர்களுடைய குறை சொன்ன, எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னுடைய கணவர் கூட வந்து உடம்பு முடியாமல் இருக்கார், என்னாலே முடியும் இல்லை, எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நேரடியாக வந்து கேட்கும்போது இல்லை உடனே அவங்களுக்கு நம்ம அரசு கவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு செய்யணும், இல்லைன்னா நம்ம தனிப்பட்ட முறையிலேயாவது அவர்களுக்கு ஏதாவது செய்து கொடுக்கணுன்ற ஒரு மனநிலையோட அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நல்ல திட்டங்கள் இன்றைக்கி நம்முடைய முதல்வர் அவர்களும் மிக சிறப்பாக பல நிகழ்ச்சிகள் நடந்துட்டு அதுவும் எனக்கு ஒரு உறுதுணையாக இருக்குது. பெருந்தலைவர் காமராஜுக்கு அப்புறம் திட்டங்கள் அரசு திட்டங்கள் அறிவிக்கும் போது மக்கள்கிட்ட அதையும் சொல்வதற்கு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போ வந்து இந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து காலை உணவு கொடுப்பதை திட்டங்களை எல்லாம் கிராமத்தில் இருக்கள் பாராட்டுகிறார்கள். அந்த வகையிலே வந்து இன்றைக்கி கிராமங்கள் தூரம் பயணம் செய்து மகிழ்ச்சியாக என்னுடைய நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற நிதியிலிருந்து வர அனைத்து கிராமங்களுக்கு வந்திருக்கு சட்டமன்றது. அதை வந்து ஒவ்வொரு கிராமம் கிராமமாக பார்த்து எது வந்து முக்கியத்துவமோ அதை செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். நிறைய பள்ளிக்கூடம் பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் கட்டிய பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கி கிராமம் இன்றைக்கி நாங்குநேரி தொகுதின்றது ஒரு பின்தங்கிய கிராமமாக பார்க்குறேன். ஒரு 2 தலைமுறை பின்தங்கி இருக்குது. கிராமங்களில் இருக்க பள்ளிக்கூடங்களுக்கு இன்னும் சில பள்ளிக்கூடங்களில் கழிவறையே கிடையாது. 3 டீச்சர்ஸ் இருக்காங்க. ஈவன் டீச்சர்ஸ் போகிறது இல்லாத பள்ளிக்கூடங்களை நான் நாங்குநேரி தொகுதியில் பார்க்குறேன். பல பள்ளிக்கூடங்களில் ஓடு பேந்து போயிருக்குது. போய் உடனடியாக அதை மாற்றணும், இல்லைன்னா மேலே மழை காலத்துக்கு முன்னால் டார்பெல்லாம் ஏதாவது வாங்கி கொடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வந்து கிராமத்தில் இருக்க மாணவ செல்வங்களும் வந்துட்டு பட்டணத்தில் கிடைக்கிற அதே கல்வியை நம்ம கிடைக்கணும். அதுக்காக தான் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் அந்த ஸ்மார்ட் கிளாஸ் போன்ற கிளாஸஸ் எல்லாம் மாவட்ட ஆட்சியரும் அதை ஊக்கப்படுத்துகிறாரு. ஸ்மார்ட் கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுங்க சார் எல்லாத்துக்கும். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே மீடியா வந்துருச்சு, சோசியல் மீடியா வந்துருச்சு, எல்லாம்
ஃபோன் வந்துட்டு ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் பிள்ளைங்க 5 வயசுலேயே வாசப்போ உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கிராமத்துக்கும் வந்து சிட்டிக்கும் டவுனுக்கும் வந்து வித்தியாசம் வரக்கூடாது. இவங்க என்ன அங்கே அந்த ஸ்டாண்டர்டு இருக்கோ அதே ஸ்டாண்டர்டு கிராமத்துக்கும் வரணுன்றதில் பள்ளிக்கூடங்களை நம்ம ஊக்குவிச்சுட்ருக்கேன். அது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம்.